பட்டும்படாம நல்ல பேனல். இரண்டு பேர் பேசிய கருத்து பார்த்தீங்க, ஒன்னு திமுக இன்னொன்னு பாஜக. இந்த இரண்டிலிருந்தும் வேறுபடுவதுதான் அதிமுக. ஏன்னா கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில மதங்களை மட்டுமே தாக்கி பேசிக்கொண்டு கேவலப்படுத்தி கொண்டு அரசியலில் லாபம் துடிக்கிற இயக்கம் திமுக. இந்த விதம் பாத்தீங்கன்னா கடவுள் எங்களுக்கு மட்டுமே சொந்தம், கடவுளுக்கு நாங்கள் தான் ஒட்டுமொத்த பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு அரசியல் ரீதியாக அதை தங்கள் கடவுளை அரசியலாக்குவது பாஜக. அப்ப இரண்டு தரப்புக்கும் மாறுபட்டதுதான் அதிமுக. ஏன்னா மறைந்த முதலமைச்சர் அண்ணாவின் பேரணி, அண்ணாவின் பேரணி இயக்கம் கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் மிக தெளிவாக எப்படி அனைத்து மதங்களையும் மதித்து மரியாதை செய்தார்களோ அதே போல மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவும் அதே மாதிரி வந்தாங்க. அதே மாதிரி இந்த எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் அதே வழிமுறையை பின்பற்றாங்க. இது எந்த முரண்பாடுமே இல்லை. சாதாரணமா கேட்டாங்க, ஒண்ணு இல்லை, அவருக்கு வந்து உண்மையிலே கால்வலி கடந்த 6 மாதம் முன்பாக மருத்துவ சிகிச்சை இருக்காங்க தெரியும். அதன் போட்டால் அவர் கேட்டு கேசவா சொன்னார், சாதாரண கால்வழின்னு போக முடியாது, யாரு மேலே பிரிப்பட்ட போல ஒண்ணுமே இல்லை. நீங்க இந்து கோயிலையும் அவமதிக்கல, கிறிஸ்துவ ஆலயங்களையும் அவமதிக்கல, முஸ்லீம் தர்காகவையும் அவமதிக்கல, எல்லாவற்றையும் மதிக்கிற இயக்கமாக மக்களுடைய அந்த உணர்வுகளை புண்படுத்தாமல் செயலுடைய இயக்கமாக அதிமுக இருக்கு. நான் திமுக கேட்கிறேன், நீங்க வந்து 90% இந்துக்கள் எங்களுக்கு ஆதரவுறீங்க, இந்து கோயிலுக்கு எல்லாம் போறீங்க, ஐயா ஸ்டாலினுடைய மனைவியே பொட்டு வச்சு எல்லா கோயிலுக்கும் போறாங்க, அவங்க ஏன் முஸ்லீம் கோயிலுக்கு போல, ஏன் கோயிலுக்கு போவது என்பது அவர்களுடைய விருப்பம், அது ஏற்கனவே பல முறை அது இங்க தேவையா சொன்னாரு. நீ ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அரசு பொறுப்பில் அவமதிச்சுட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கொதிக்கிறாங்க. இதே புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையாரை என்ன சொன்னாங்க, கன்னட பாப்பதுன்னு சொல்லியா, எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க, கேரள மலையாளம் சொல்லியா, ஒரு நாட்டுக்குள் இந்திய நாட்டுக்குள் வாழ்கிற மக்களையே பிரித்து பேசிய திமுக, அதுவும் தமிழ்நாட்டில் நடித்து தமிழ்நாட்டு மக்கள் மீன் பேரன்பை பெற்று அந்த இரண்டு தலைவர்களை பார்த்தும் கொச்சைப்படுத்திய கேவலைப்படுத்திய ஐயா கருணாநிதி அவர்கள். தலைப்ப நினைவூட்டுறேன், அரசியல் ஆக்கப்படுகிறதா ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அவசரமாக ஒரு அருமையான கட்டுமான பணிகளை. இல்ல நான் தலைப்புக்குள்ள வந்து கொண்டு வரல, அதாவது அரசியல் ஆக்கப்படுகிறது தெளிவா சொல்லு, அரசியலை ஆக்குவதுதான் திமுக, அங்கே பாஜக. ஒன்று கடவுள் இல்லையான்னு சொல்றாங்க, கடவுள் எங்களுக்கு சொந்தம் சொல்றாங்க, இதுதான் பிரச்சனையா அதிமுக. அது மாதிரி இல்லைங்க, இப்ப ராமர் கட்டுறாங்களா, அவர் இஸ்லாமியர் தேவர் கோயில் கட்டி காய்ச்சாலும் அதிமுக தேவர் சொல்லுங்க, திமுக அப்படி இல்லை. திமுகவுக்கு இங்க வந்து எப்படி சொன்னால் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் அண்ணாவனுடைய கொள்கையை முழக்கங்களை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா, பெரியாருடைய கொள்கைகளை முழக்கங்களை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா, ஏற்றுக்கொண்டாரா இல்லையா, அதை பின்பற்றி தானே அதிமுக ஒரு கட்டமைப்பை வலுவாக அமைத்தது. திமுக ஒண்ணு சார், இப்ப எங்க ஊர்ல பாக்குற கும்பாபிஷேகம் நடக்குது, அமைச்சர்கள் திமுக இருந்து எல்லாரும் வராங்க, பொட்டு வைக்கிறாங்க, வணங்குறாங்க, செய்யறது இல்லையா, யாருமே பண்றது இல்லையா. அப்ப அண்ணாவளி அங்க காணாம போச்சா, பெரியவர் என்னாச்சு, எல்லாமே அந்த சாஸ்திர சமுதாயப்படைய கல்யாணம் பண்றாங்க, கோயில் கட்டுறாங்க, இதே அமைச்சர் கோயில் கட்டுறாங்க பண்ணலையா, என்ன சார் ஏமாத்துறோம். எல்லா திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மாசம் மாசம் தவறாம அம்மன்மாசி கோயில் போறாங்க, பொங்கலை பழனிசாமி நெருங்க உறவுக்காரர் தவறான கோயில் கொண்டிருக்காரு, எது சொன்னீங்க பேரு. அப்ப அமைச்சர்களே பண் பண்றாங்க, அந்த கொள்கையை யார் பண் பண்றோம், யாரு ஏமாத்துறதால இது சார், எல்லாத்துக்கும் வெறுப்பையா தெரிஞ்சுமே, அவரவர் விருப்பப்படி அவரவர் சார்ந்த பிறந்த மதத்தில அவர் அவசியம் கடைபிடிக்க மறுக்க முடியுமா, யார் ஏமாத்துறோம் சார். நீங்க திமுக மேடையை மட்டும் சார், திமுக மேடையை மட்டும் பொதுக்க கூடுதல் மட்டும் பேச, நான் இல்ல நான் என்ன தெளிவாக கேட்கிறேன், உங்களுக்கு புரியலனா கூட என்ன தெளிவாகவே கேட்கிறேன், பாஜகவோடு கூட்டணியில் இருந்ததால் சிறுபான்மை வாக்குகளை அதிமுக இழந்து விட்டது, அந்த பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டு வெளியில் வந்து விட்டது. எஸ்டிபி கட்சியுடைய மாநாட்டில் கூட பங்கேற்று திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார், சிறுபான்மை வாக்கை பெறுவதற்காக தான் அதிமுக இப்படி விலகல் நாடகத்தை நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் விமர்சனம் இருக்கின்ற சூழலில் இப்போ ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் வருகிறது, இது நாங்கள் பங்கேற்கவும் பங்கேற்க மாட்டோம் என்று வெளிப்படையாக ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்காமல் பட்டம்படாமல் நிலைப்பாடை அறிவித்திருப்பது தான் சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்காக அதிமுக இப்படி நிலைப்பாடு எடுத்திருக்கிறதுன்னு குற்றச்சாட்டுறாங்க சார். தமிழ்நாட்டுல அதிமுக உறுப்பினே வச்சுக்கங்க, யாரும் நீங்க போங்க போக வேண்டாம் இருங்க யாரோ சொல்றாங்களா, மதம் சார்ந்த விஷயம் அவன் தனிப்பட்ட விஷயம் சார், அரசியல் கட்சிக்கு சம்பந்தமே இல்லை, இது ஏன் அரசியல ஒப்பீடு ஆடுறீங்க, ஒப்பீடு வந்து தவறு சார், அதிமுக ஒப்பீடுக்குள்ளே வரலன்னு சொல்ல வர்ற, இங்க வந்து எல்லோரும் அவர் விருப்பப்படி மத ரீதியாகவோ வேறு வகையிலோ இறைவனை வணங்குவது கலை சொல்லக்கூடிய இயக்கம் அதிமுக அல்ல. ஆனால் திமுக எப்படி சொல்லுங்கப்பா,
யாரு போவான்னு திமுக சொல்லிச்சாப்போம். சரி அதிமுக போக சொல்லு சொல்றீங்க, எதுவுமே சொல்லு திமுக சொல்லிச்சு. திமுக தெளிவா வந்து இந்துக்கள் அனைவரும் செல்லக்கூடாது, திமுக இந்துக்கள் அனைவரும் திமுகவின் கொள்கையை கடைபிடிப்பது உண்மையானால் நீங்க செல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா? பெரியார் வழியை பின்பற்றது உண்மையானால் திமுக வெளிப்படை சொல்றீங்க சொல்லி சொல்லிச்சா? அதிமுக சார் ஒன்றே குலம் ஒருமனே தேவன் என்று அண்ணா சொன்னதை அப்படியே கடைபிடித்தவர் எம்ஜிஆர், அப்படியே கருத்து போது அம்மா கோயிலுக்கு போன கூட எல்லாம் மதிச்சாங்க, எல்லாம் மதிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதாவும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம் என்பதை தாண்டி வேறு சிந்தனை செய்யல. இவங்க வந்து எந்த முத்தரை யாருக்கா குத்துறாலும் சரிங்க, மாநில எல்லை வட்டார எல்லை ஒன்றிய எல்லை இப்படி எல்லா எல்லையிலும் சுருவி அதிமுக வந்து கடந்த காலம் வச்சிருந்தா கூட இறைவனை பற்றியோ அல்லது சாதியை பற்றியோ மாத்தை பற்றியோ போகாமல் மக்களை பற்றி சிந்தித்த தலைவர்கள் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த பாதையில் அதிமுக பயணிக்கும் போது இது மாதிரி தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்துகிற சூழ்நிலையை அதிமுக உருவாக்காது. ஊடகங்களும் இது மாதிரி ஒரு சில விமர்சனம் இருந்தால் தேவையில்லாம அதிமுக மீது குறை சொல்றாங்க, நிச்சயமாக அதற்கு அதிமுக ஆட்படாது. சார் பாஜக அப்படி மக்களை பிளவுபடுத்துறது என்பது செப்டம்பருக்கு பிறகுதான் அதிமுகவுக்கு தெரிகிறதா? சார் ஒண்ணு இல்ல, நீங்க பாபர் மசூதி எரிக்கப்பட்ட பிறகு குஜராத் கவர்னர் நிகழ்ந்த பிறகு அதை நியாயப்படுத்தி மோடி நல்லவர் என்று சொன்னதான் கருணாநிதி அப்படின்னு சொன்னீங்க. அது பேரு அரசியல் கூட்டணி என்பது வேறு சார். சரி சார், கொள்கையை ஒருபோதும் பொது சீமர் சட்டத்தில் அதிமுக நிலைப்பாடு என்ன, குடியுரிமை திருத்த சட்டத்தில் அதிமுக நிலைப்பாடு என்ன? சார் வீட்டிலிருந்து குடியுரிமை சட்டத்திலிருந்து எல்லாவற்றிலும் திமுக வாஜ்பாய் அரசு கூட்டணி இருந்த போது விதை ஒன்றிய செயல்தான் எல்லாமே அவர் கொண்டு வந்துட்டது எல்லாமே அது ஸ்பிரிட்டாயிட்டு வந்துருச்சுப்போ அதை மறக்க முடியுங்களா? இப்ப தவிர்க்க முடியாத நிலை உருவான பிறகு அதிமுக மீது பழி சொல்றாங்க. அதிமுக எந்த பரிதாபத்துக்கும் ஆளாகாது, மக்கள் மக்கள் தான் அதிமுக நிற்கும்.